போன பார்ட்டை நம்ம எங்கே முடித்தோம், குணசீலனுக்கு உணவு கொடுக்க ஏற்பாடு செய் என்று அந்த அதிகாரிச்சியிடம் வந்தியத்தேவர் சொல்லிட்டு அடுத்து காத்திருக்கும் ஜனங்களோடு பேச துவங்கினார். அதிகாரிச்சி அவனை அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போனான். இதோட தான் போன பார்ட்டை நம்ம முடித்தோம். இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த அரண்மனையில் சமையலறை பின்பக்கம் இருக்குது. குணசீலனை அந்த அதிகாரிச்சி பின்பக்கம் கூட்டிகிட்டு போகிறா. அங்கே அவனை உட்கார வச்சு தனி மணக்கட்டையில் உட்கார வச்சு எதிரே வாழை இலையை போடுறா. வாழை இலையில் முதன் முதல்ல உள்ளங்கை அகல அதிரசத்தை வைக்கிறா. குணசீலன் நிமிர்ந்து அந்த அதிகாரிச்சியை பார்க்குறான். என்ன பார்க்கிறீர்கள், தஞ்சையில் முதன் முதலில் உணவு உண்ண ஆரம்பித்திருக்கிறீர்கள், அது இனிப்போடு ஆரம்பிக்கட்டும் என்றுதான் அதிரசம் வைத்திருக்கிறேன். உங்கள் பெயர் என்னம்மா? அம்மா என்றெல்லாம் அழைக்க வேண்டாம், என் பெயர் முத்தான பொன்னங்கை. பொன்னங்கை என்று கூப்பிடுவார்கள், பொன்னு என்றும் அழைப்பார்கள். நன்றி பொன்னங்கை. குணசீலன் கை கூப்புறான். பொன்னங்கைக்கு அந்த கை கூப்பல் பிடிச்சிருக்கு. இந்த முத்தான பொன்னங்க எப்படி அதிகாரிச்சியா மாறனா? அதுக்கடுத்து அந்த காலகட்டத்தில் சோழ தேசத்தில் பெண்களோட நிலையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாரி பார்த்துட்டு வருவோம். முத்தானா புன்னங்கையின் தந்தை சோழ தேசத்து பெருந்தனத்தின் நேர் உதவியாளராக இருந்தார். முத்தானா புன்னங்கையின் தாய் அந்த பெருந்தனத்தின் வீட்டில் உள்பகுதி நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டிருந்தாள். எல்லோரும் சோழ தேசத்து அதிகாரியின் வீட்டில் வேலைக்கு போய்விட, வீட்டிலேயே எழுந்து சமையல் வேலை முடித்து தாய்க்கும் தந்தைக்கும் பரிமாறி தங்கைகளுக்கு உதவி செய்து தம்பிக்கு சோரூட்டி பாதுகாக்க மிக சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்பு முழுவதும் அவளுக்கு வந்து சேர்ந்தது. இளம் வயதில் குடும்ப பொறுப்பு எடுத்துக்கொண்டதால் பருவ வயது வந்ததும் அதே வேலையை மிக நேர்த்தியாகவும் நறுவீசாகவும் செய்ய அவள் கற்றுக்கொண்டாள். வீட்டில் அம்மாவுக்கு முடியாமல் போயிற்று. அம்மாவை தன் வீட்டிற்கு அருகிலேயே உள்ள குந்தவை பிராட்டி ஆதூர சாலையில் கொண்டு போய் சேர்த்தாள். அந்த ஆதூர சாலை பல படுக்கைகள் கொண்டது. வைத்தியத்தில் கை தேர்ந்த பலர் அங்கு இருந்தனர். அம்மாவின் இடுப்பு வலிக்கும் மூட்டு வலிக்கும் எண்ணெய் தேய்த்து உருவிவிட சொன்னார்கள். இதை அக்கறையோடு ஒருவர் செய்து வந்தால் விரைவில் குணம் என்று சொன்னார்கள். எனவே அந்த வேலையை முத்தான புன்னங்கையே தன் தாய்க்கு செய்தாள். இடுப்பிலிருந்து கால் விரல் நுனி வரையில் எண்ணெய் போட்டு உருவி சுடுநீர் எடுத்து மெல்ல பொறுக்கின்ற சுட்டில் தடவி மறுபடியும் குளிர்ந்த நீரால் கழுவி பத்து போட்டு படுக்க வைக்கிற பொழுது வெகு சில நாட்களிலேயே நல்ல குணம் தெரிந்தது. ஆதுர சாலையில் சிறிய சிறிய மேடைகளை கட்டிலை போல கட்டி அதில் நோயாளிகளை படுக்க வைத்திருப்பார்கள். அந்த மேடையில் வேறொரு பெண்மணி படுத்துக் கொண்டிருந்தாள். அவள் கை கூப்பி எனக்கும் காலில் உருவிவிடேன் என்று முத்தான புன்னங்கையை பார்த்து கெஞ்சினாள். முத்தான புன்னங்கை சிறிதும் தயங்காமல் அவள் முழங்காலுக்கு கீழே உள்ள ஆடு தசைகளை எண்ணெய் தடவி உருவிவிட்டாள். அவளுக்கும் குணமாயிற்று. ஆதுர சாலையில் சேர்ந்து விடுகிறாயா என்று வைத்தியர் கேட்க முத்தான புன்னங்கை மறுத்துவிட்டாள். தன் தம்பியையும் தங்கைகளையும் பராமரிக்க வேண்டும் என்று சொன்னாள். அம்மாவுக்கு அடுத்தபடியாக படுத்துக் கொண்டிருந்த பெண்மணி குந்தவையின் அரண்மனையில் இருப்பவள். குந்தவை பிராட்டியாருக்கு முத்தான புன்னங்கையின் கைவண்ணம் சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் வல்லவரையர் வந்தியத்தேவருக்கும் குதிரையின் சேணம் இறுக்கி கணுக்கால் முறுக்கியிருந்தது. முத்தான புன்னங்கைக்கு உருவிவிட தெரியும் என்றவுடன் வீரர்களை அனுப்பி முத்தான புன்னங்கையை அழைத்து வரச் செய்தார் குந்தவை பிராட்டியார். மருத்துவர்கள் அவளுக்கு எப்படி உருவிவிட வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தார்கள். மருந்து அனுப்பினார்கள். கொல்லைபுரத்திற்கு போய் அடுப்பேற்றி மடமடவென்று எண்ணெயை சூடாக்கி பற்று அரைத்து மாவுகளை பாத்திரத்தில் வரிசையாக வைத்து கொண்டு சுடுநீரும் குளிர்நீரும் ஏற்பாடு செய்து கொண்டு வந்தியத்தேவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பி வந்தியத்தேவர் விந்தி விந்தி வந்ததும் அவரை கைத்தாங்களாக பிடித்து உட்கார வைத்து காலை பரிசோதித்து எண்ணெயை விட்டு விரல்களால் வேகமாக வருடி தசைகளை நகர்த்தி நரம்புகளை தட்டி கொடுத்து முழங்காலிலிருந்து கணுக்கால் வரையிலும் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து கால் விரல்களை இழுத்து சுடுக்கெடுத்து நரம்புகளை தளரவிட்டு பக்குவமாய் உருவி சுடுநீரும் குளிர்நீரும் மாறி மாறி ஊற்றி பற்று போட்டு அவரை தூக்கி கொண்டு போய் உணவு கொடுத்து தூங்க வைத்தாள். வந்தியத்தேவர் எழுந்தபோது வலி முற்றிலும் குறைந்துவிட்டது. அசைத்தால் மட்டுமே லேசாக வலி இருந்தது. அசைய வேண்டாம் என்று சொல்லி மறுநாளும் போய் அதே விதமாக வைத்தியம் செய்ய குந்தவை பிராட்டி அவளை அணைத்து கொண்டாள். என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்டாள். வீடு ஒழுகுகிறது தாயே, இரண்டு தங்கிகள் ஒரு தம்பி, தாயும் தந்தையும் வேலைக்கு போய்விடுவதால் இதை சரி செய்ய எங்களால் முடியவே இல்லை. ஆனால் கட்டட கலைஞர்கள் வந்து பார்த்துவிட்டு இந்த வீடு சரி செய்ய முடியாது, இடித்து மொத்தமுமாக கட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் என்று முத்தான புன்னங்கை சொல்ல குந்தவை தேவி அவர்களை தங்கள் அரண்மனை வளாகத்தில் உள்ள வசதியான தனி வீட்டில் தங்க வைத்தாள். முத்தானா புன்னங்கை, நீ எனக்கும் என் அரண்மனை தோழிகளுக்கும் எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டு என்ற பொறுப்பை எடுத்துக்கொள். உள்ளாளிகளுக்கு வந்துவிட்டதால் உன் தங்கைகளும் தம்பியும் பத்திரமாக இருப்பார்கள். அவர்களை நமது சேடிகள் பார்த்துக் கொள்வார்கள். எனவே எந்த கவலையும் உனக்கு இல்லை என்று சொல்ல அவர்கள் வீடு அரண்மனைக்குள் மாறிற்று. முத்தான புன்னங்கை உள்ளே நுழைந்த வேளை போர் துவங்க சோழப்படை வடதேசம் நோக்கி போயின. வந்தியத்தேவரும் பெரும்படையோடு சாளுக்கிய தேசம் நோக்கி நகர்ந்தார்.
அந்த போரில் நல்ல செய்திகளும் கெட்ட செய்திகளும் வெளியிலிருந்து அரண்மனைக்கு வரும். அதற்கேற்றபடி அரண்மனை மாறும். ஆண்கள் வெளியே போய்விட்டதால் சோழ தேசத்தின் நிர்வாகம் முழுவதும் அரண்மனை பெண்களிடம் வந்தது. குறிப்பாய் குந்தவை பிராட்டியார் தஞ்சை அரண்மனையை செம்மையாக பாதுகாத்து வந்தார். இரவு நேரம் ரோந்துகளுக்கு அவரே பல்லக்கில் ஏறி பயணம் செய்வார். குந்தவை பிராட்டியின் தந்திரம் முழுவதும் முத்தான பொன்னங்கைக்கும் வந்தது. முன்னே திரையிட்ட பல்லக்கு ஆட்களால் சுமக்கப்பட்டு குந்தவி தேவியாரின் பெயர் சொல்லி கட்டியக்காரர்கள் முழங்க முன்னே போகும். ஆனால் அதற்குள்ளே சேடிகள் மட்டுமே இருப்பார்கள். குந்தவை பிராட்டியார் இடுப்பில் கூடையுடன் சாதாரண வேலைக்காரி போல வேடமணிந்து பல்லக்கு போன சிறிது நேரத்தில் பின்தொடருவார்கள். பல்லக்குக்கு மக்கள் எழுந்து நிற்பதையும் போன பிறகு என்ன பேசுகிறார்கள் என்பதையும் கேட்பார்கள். பேசியவர்களை மனதில் குறித்து கொள்வார். நாட்டு நடப்பை அறிந்து கொள்வார். ஆண்கள் பலரும் படையெடுப்புக்கு சென்று விட்டதால் அதீத கவனத்துடன் கோட்டையையும் நகரத்தையும் பாதுகாத்து வந்தார் குந்தவை பிராட்டியார். பல்வேறு தந்திரங்களையும் உபயோகப்படுத்தினார். முத்தான புன்னங்கைக்கு குந்தவை பிராட்டியாருக்கு அருகிலேயே வேலை கிடைத்ததால் வாழ்க்கையை உலகத்தை அறிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் அதிகம் கிடைத்தது. இயல்பிலேயே காவிரி தண்ணீர் குடித்து முகத்தெளிவும் புத்தி கூர்மையும் அதிகமாக இருந்த அந்த பெண்ணுக்கு தாயும் தகப்பனும் ஒற்றுமையாயிருந்து அரவணைத்த அந்த பெண்ணுக்கு குந்தவை பிராட்டியாரின் நிழல் மேலும் சாதுரியங்களை கொடுத்தது. வல்லத்து இளவரசர் வந்தியத்தேவரை திருமணம் செய்ததால் தஞ்சையிலிருந்து வல்லத்திற்கு அடிக்கடி போக வேண்டிய அவசியம் குந்தவை பிராட்டியாருக்கு இருந்தது. கணவனின் மனம் குளிரவும் கணவரின் உறவினர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதாலும் வல்லத்திற்கு போய் சிறிது நாட்கள் குடியிருந்து அந்த பகுதியை மேம்படுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டது. அந்நேரம் தஞ்சையில் அவர் வசித்த அரண்மனை பகுதியை சுத்தமாகவும் சீராகவும் வைத்துக் கொள்ள அவருக்கு ஒரு நல்ல அதிகாரி தேவைப்பட்டது. அரண்மனைக்குள்ளே என் பகுதி முழுவதையும் உன் பொறுப்பில் கொடுத்துவிட்டு போகிறேன், உன்னால் பாதுகாக்க முடியுமா? குந்தவை பிராட்டியார் கேட்டபோது மிக வேகமாக முடியும் என்று சொன்னால் முத்தான புன்னங்கை. தஞ்சையிலிருந்து வல்லத்திற்கு போய்விட்டு சோழ தேசத்தின் மற்ற பகுதிகளுக்கும் விஜயம் செய்கிற பொழுது முத்தான புன்னங்கையிடம் அரண்மனையை கொடுத்துவிட்டு வந்து பார்க்கும்போது தான் வைத்திருந்ததை விட நேர்த்தியாக அரண்மனை பராமரிக்கப்பட்டிருப்பதை பார்த்து வியந்தார் குந்தவி பிராட்டி. முத்தான புன்னங்கைக்கு அதிகாரிச்சி என்ற பட்டம் கொடுத்து சோழ தேசத்தில் எவரையும் கைது செய்யவும் சிறையில் அடைக்கவும் இறுதி விசாரணை நடக்கும் வரை காவலில் வைக்கவும் பண்டாரத்திலிருந்து 1000 கழஞ்சுகள் வரை பொருள் எடுக்கவும் படை வீரர்களை திரட்டவும் அவசியமெனில் போர் செய்ய கட்டளையிடவும் அரண்மனையை செப்பனியிடவும் கோட்டை வாசலை எப்பொழுது வேண்டுமானாலும் திறக்கவும் மூடவும் குந்தவை பிராட்டியார் முத்தான புன்னங்கைக்கு அனுமதி வழங்கினார். மற்ற சேனாதிபதிகள் இது அதிகம் என்று முணுமுணுத்தார்கள். ஆனால் முத்தான புன்னங்கை தனக்கு கொடுத்த அதிகாரத்தை எந்த விதமாகவும் துஷ்பிரயோகமும் செய்யவில்லை. மாறாய் அரசியல் சாமர்த்தியத்தோடு நடந்து கொண்டாள். முத்தான புன்னங்கையின் சாமர்த்தியம் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வரை போக அவள் அதிகாரத்திற்கு கூடுதலான அங்கீகாரம் கிடைத்தது. உப தளபதிகளும் தளபதிகளும் சேனாதிபதிகளும் மந்திரிமார்களும் முத்தான புன்னங்கையை கண்டால் விசாரிக்காமல் போக மாட்டார்கள். குந்தவை பிராட்டியாருக்கு என்ன தகவல் வேண்டுமென்றாலும் குந்தவை பிராட்டியாரிடமிருந்து என்ன தகவல் வேண்டுமென்றாலும் முத்தான புன்னங்கை பெயரே முதலில் நினைவுக்கு வரும். பொன்னங்கை திருமணம் செய்து கொள்ளவில்லை. தனக்கு கிடைத்திருக்கின்ற மிக உயர்ந்த இந்த பதவியை பார்த்து அவள் தன் பொறுப்புகளுடைய கனத்தை உணர்ந்தாள். இந்நேரத்தில் தான் திருமணம் செய்து கொண்டால் தன் புருஷனுக்கு அடிபணிய முடியாத தலையாட்ட முடியாத நேரங்கள் ஏற்படும் என்று கருதினாள். குந்தவை பிராட்டியார் வற்புறுத்திய போதும் நான் இப்பொழுதல்ல, சிறிது நாட்கள் கழித்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்று தள்ளி வைத்தாள். 23 அகவை வரை திருமணமாகாத பெண்கள் சோழ தேசத்தில் மெல்ல மெல்ல தோன்றினார்கள். நிர்வாகம் நல்லபடியாக நடக்க வேண்டுமென்றால் திருமணம் ஒரு இடைஞ்சல் என்று உணர்ந்து கொண்டார்கள். திருமணமற்று வாழ்வது என்பது குறித்து யோசிக்க துவங்கினார்கள். சோழ தேசத்தில் வேறொரு பெண்கள் கூட்டம் தங்கள் தோள்பட்டையில் சூழ லட்சணை இட்டு தேவரடியாக மாற்றிக்கொள்கின்ற வழக்கம் இருந்து வந்தது. அந்த தேவரடியார்கள் நித்திய கன்னிகள். அவர்களுக்கு திருமணம் என்பது இல்லை. அவர்கள் ஒருபோதும் விதவைகளாக மாட்டார்கள். கோவில்களை பராமரிப்பது என்கின்ற விஷயத்தில் இவர்கள் மிக மும்புரமாக ஈடுபடுவார்கள். தங்களுக்கு பிடித்த ஆடவனோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டார்கள். எந்த அதிகாரமும் நீ என் மேல் செலுத்த முடியாது, இது ஒரு நட்பு, சுகத்திற்காக ஒரு சிநேகிதம் என்பதாய் தெளிவாக சொன்னார்கள். தாள வாத்தியர்களோடோ பாடர்களோடோ அல்லது இம்மாதிரி தேவரடியார்களின் நலன்களை கவனிக்கும் அதிகாரிகளோடோ அவர்கள் சிநேகமாக இருந்தார்கள். போருக்கு போகாத அந்தணர்களின் மனைவிமார்கள் ஒரு பக்கம், முத்தான புன்னங்கை போல வயது முதிர்ந்தும் திருமணம் செய்து கொள்ளாத அதிகாரிச்சிகள் ஒரு பக்கம், சூழலட்சணையிட்டு தன்னை பதியிலார் என்று அறிவித்துக் கொண்டு பாட்டும் நடனமும் இறை வழிபாடுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவரடியார் ஒரு பக்கம் என்று பெருகி வர மறவர்கள் வீட்டு குலப்பெண்களிடம் இது தாக்கத்தை ஏற்படுத்தியது. 13 வயதில் திருமணமாகி 14 வயதில் விதவையாகி இனி எஞ்சிய வாழ்க்கை என்ன செய்வது என்று தெரியாமல் உயிரற்று வெயிலில் கிடக்கும் நாற்றை போல அந்த வீட்டு பெண்கள் கருகி கிடக்க
அவர்களிடையே மெல்லிய கசப்பு எழுந்தது. அதிகாரிச்சிகளாக அவர்களை நியமிக்கலாம் என்ற எண்ணம் வந்தது. அப்படி நியமிக்க வேண்டுமென்றால் அவர்கள் எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்பட்டது. இரண்டு தலைமுறைக்கு முன்னால் ஏற்பட்ட இந்த மாற்றத்தால் இந்த தலைமுறை பெண்கள் எழுதவும் படிக்கவும் கற்றார்கள். படிப்பு வெகு நிச்சயம் பெண்களுக்கு என்பதாய் சோழ தேசத்தில் முடிவாயிற்று. கணவனை இழந்த போர் வீரர்களின் மனைவிக்கு நன்சி நிலங்கள் அரசாங்கத்திலிருந்து தரப்பட்டது. வரியிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. எப்போது அதிகாரிகள் வந்தாலும் அரசர் வந்தாலும் அவர்களை சென்று விசாரிப்பது ஒரு வழக்கமாக இருந்தது. சோழ தேசம் இன்று இப்படி சிறப்புற வாழ்வதற்காக தன் இன்னுயிரை கொடுத்தவன் மனைவி அல்லவா, அந்த குடும்பம் அல்லவா என்று அவர்களை நேரே சந்தித்து கைகூப்புவது வழக்கமாக இருந்தது. மங்களமான வீட்டு விசேஷங்களில் ஒதுக்கப்பட்டாலும் அரசாங்க விசேஷங்களில் அவர்கள் முக்கியத்துவம் பெற்றார்கள். மிக பெரியதாய் கோவில் எழுப்பப் போகிறோம் என்று அரசாங்கம் சொன்னதும் அம்மாதிரியான பெண்களுக்கு வெகு நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. தஞ்சை நோக்கி அவர்களும் வர துவங்கினார்கள். எல்லோரோடும் சகஜமாக கலந்து பேச துவங்கினார்கள். கிராமத்து பெண்களாயிருப்பினும் தஞ்சை நகரத்து நாகரிகத்தை பின்பற்ற துவங்கினார்கள். நல்ல உடையும் நல்ல உணவும் நகைகளும் அவர்களுக்கு உரித்தாயின. சிற்பிகளுக்காகவும் நடன மாதர்களுக்காகவும் மிகப்பெரிய புது சமையலறை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த சமையலறையை நிர்வகிக்கும் பொறுப்பு அவர்களிடம் தரப்பட்டது. அவர்களுடைய கையிருப்பாய் கூடை கூடையாய் சென்னெல்லும் மற்ற பருப்பு வகைகளும் மாமிச உணவிற்கான வழிமுறைகளும் செய்து தரப்பட்டன. உடையார் ஸ்ரீ ராஜராஜதேவர் கோவில் கட்ட துவங்கியதிலிருந்து மிகப்பெரிய சமூக மாற்றம் சோழ தேசத்தை சுற்றியுள்ள நகரங்களிலும் கிராமங்களிலும் ஏற்பட துவங்கியது. இரவு நேரங்களில் ஒரு ஆணும் பெண்ணும் எங்கேயேனும் திண்ணையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தால் மக்கள் பதட்டமாவதில்லை. என்ன ரகசிய உறவா என்று கேள்வி கேட்பதில்லை. அது அதிகாரிச்சியாகவும் அவளின் கீழ் வேலை செய்பவனாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு அதிகாரியாகவும் அதிகாரிச்சியாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு அதிகாரிச்சியும் அவளை நேசிக்கின்ற புருஷனாகவும் இருக்கலாம். எனவே ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்துக் கொண்டால் அது ஒரு நாணமற்ற செய்கை என்பது முற்றிலுமாய் மறைந்து போய் சந்தித்துதான் ஆக வேண்டும், சந்தித்தால் பேசித்தான் ஆக வேண்டும், பேசினால்தான் மற்ற காரியங்கள் செவ்வனே நடைபெறும் என்ற வழக்கம் ஏற்பட்டது. முத்தான புன்னங்கையை அந்தணர்கள் கூட எழுந்து கைகூப்பி வரவேற்றனர், வணங்கினர். தாகசாந்திக்கு அவர்கள் கைகளாலேயே நீர் கொண்டு வந்து கொடுத்தனர். அவர்கள் வீட்டு பெண்கள் முத்தான புன்னங்கையை கூடத்திற்கு அழைத்து போய் உட்கார வைத்து இலை போட்டு பரிமாறி உணவு கொடுத்தார்கள். முத்தான புன்னங்கை மனம் வைத்தால் நிலம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், பொற்கழஞ்சிகள் கிடைக்கும், வெளியே போய் வர அனுமதி கிடைக்கும், ஆதுரச்சாலையில் தனி இடம் கிடைக்கும் என்பதாலும் அந்த அந்தணர்கள் அவ்விதம் நடந்து கொண்டனர். 20 வருடத்திற்கு முன்பு குந்தவையால் தஞ்சையில் நிர்மாணிக்கப்பட்ட ஆதுரச்சாலை போல சோழ தேசத்தின் பல பாகங்களில் ஆதுரச்சாலைகள் பலதும் நிறுவப்பட்டன. குறிப்பாய் மகப்பேறு விஷயங்களை கவனிக்கவும் ஓடுகள் வேந்த கல் சுவர் உள்ள தனி வீடுகள் வாங்கப்பட்டு ஒவ்வொரு ஆதுரச்சாலைக்கும் பண்டகசாலை நிறுவப்பட்டு அந்த பண்டகசாலையில் மருந்துகள் சேகரிக்கப்பட்டு வைத்தியரும் அறுவை சிகிச்சை நிபுணரும் நியமிக்கப்பட்டு எந்த நேரம் அழைத்தாலும் நிச்சயம் போக வேண்டும் என்ற நிர்பந்தமும் அவர்களுக்கு வைக்கப்பட்டது. எல்லா மக்களுக்கும் எல்லா நேரமும் மருத்துவ உதவி என்பது சோழ தேசத்தின் அடிநாதமாயிற்று. அது சிறப்பாகவும் செயல்பட்டது. மக்களின் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் மகளிரின் ஆரோக்கியம் குறித்து சோழ தேசம் கவலைப்பட்டது. இத்தகைய விதிமுறை மாற்றங்களால் பெண்களின் வாழ்க்கை முன்னேறியது. முத்தான பொன்னங்கை ஒட்டுமொத்தமாக இவையெல்லாம் சிந்தித்தபடி உணவு உண்டு கொண்டிருந்த பாண்டிய தேசத்தின் ஒற்றர்படை உப தளபதியை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தாள். குணசீலனும் இந்த கொள்கையை வியந்து நினைத்து கொண்டிருந்தான். ஒரு பெண்ணை எதிரே நிற்க வைத்து சோறு பரிமாற வைத்து மற்றவரெல்லாம் வெளியே போய்விடுகின்ற நிகழ்ச்சி பாண்டிய தேசத்தில் நிகழவே நிகழாது. அந்நியருக்கு பெண்கள் பரிமாறவே மாட்டார்கள், ஆண்கள்தான் பரிமாறுவார்கள். பெண்கள் உள்ளிருந்து சமைத்த பொருட்களை கொண்டு வந்த ஆண்களிடம் கொடுக்க ஆண்கள்தான் விருந்தோம்பல் செய்வார்கள். நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டுமே பெண்களின் மூலம் விருந்தோம்பல் நடைபெறும். இந்த சோழ தேசத்து பெண்கள் முன்னேற்றத்தை எப்படி பாண்டிய தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்கின்ற சிந்தனையோடு குணசீலன் உண்டு முடிக்கிறான். ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை குணசீலரே என்று முத்தான பொன்னங்கை திருப்பி அந்த கேள்வியை கேட்கிறார். போர்தானம்மா காரணம், எல்லைப்புறங்களிலேயே வாழ்க்கை கழிந்து விட்டது. எல்லைப்புறங்களிலிருந்து படையெடுத்து போருக்கு போக எப்பொழுது வருவோம், எங்கே இருப்போம் என்ற வெளிச்சமான சூழ்நிலையே ஏற்படவில்லை. சூழ்நிலை வெளிச்சமில்லாத பொழுது யாரோ ஒரு பெண்ணை திருமணம் செய்து எங்கேயோ அவளை வாழ வைத்து நான் இங்கே மனதில் சுமையோடு அலைவது தேவையற்றது என்று கருதி திருமணத்தை தவிர்த்து விட்டேன். உறவினர்கள் வற்புறுத்தவில்லையா? அநியாயத்திற்கு வற்புறுத்தினார்கள். வால் உருவி வெட்டி வீழ்த்தி விடுவேன் என்றதும் தான் அடங்கினார்கள். திருமணம் செய்யாதது சிரமமாக இல்லையா? சில சமயங்களில் இரவில் தனிமை வாட்டும். யாரோ ஒரு பெண்ணோடு பாடிக்கொண்டோ பேசிக்கொண்டோ இருக்கலாமே என்று தோன்றும். அப்படி இருக்க முடியவில்லையே என்கின்ற பொழுது உள்ளுக்குள்ளே கற்பனைகள் தோன்றும். அந்த கற்பனைகள் அதீதமாகும் போது, சே, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கற்பனை செய்து கொண்டிருப்போம், சரி என்று தலையசைத்து வரலாமா என்ற எண்ணம் எழும். ஆனால் அடக்கிக் கொள்வேன், போர் ஓயட்டும் என்று நினைத்துக் கொள்வேன். போர் ஓய்ந்து விட்டது, ஆனால் இப்பொழுதும் திருமணம் செய்ய இயலாது. ஏன், என்ன காரணம்?
அடிமையாயிருப்பவன் திருமணம் செய்தால் அவன் மனைவியும் அடிமையல்லவா? விடுதலையாயிருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து என்னைப் போல அவளையும் அடிமையாக்க வேண்டுமா? எனவே திருமணம் செய்யாமல் இருப்பதே சிறப்பு என்று கருதுகிறேன். உடல் உணர்வுகளுக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? இதுவரை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன். எப்போதாகிலும் இது கட்டுப்பாட்டை மீறலாம். மீறுகிற போது பணம் கொடுத்து பொது மகளிரை நாட வேண்டும். அல்லது முற்றிலும் இறை எண்ணத்தை வளர்த்து நான் துறவி என்று தீர்மானித்து விட வேண்டும். பிரம்மச்சாரியாய் இடையராது இறை நினைப்பு உடையவனாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். நொந்து போய் பேசுகிறீரோ? வேறு எப்படி பேச முடியும்? இந்த அடிமை வாழ்க்கை சோழ தேசம் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? அப்படி என்னமில்லை. சோழ தேசம் வெகு நிச்சயமாக பாண்டிய தேசத்தை விட மலர்ச்சியாக இருக்கிறது. சோழ தேசத்தில் ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியமாக இருக்கிறது. 6 பனை உயரமுள்ள கோவில் கட்டப் போகிறார் சோழ மன்னர் என்று தெரிந்ததுமே என் உற்சாகம் எல்லையை கடந்துவிட்டது. ஒரு உபதளபதி தான் கோவிலின் மாதிரியை பார்த்ததாகவும் அது இங்கனம் இருக்கும் என்று எனக்கு படம் வரைந்து காட்டிய பொழுது நான் பிரமித்து போனேன். என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருப்பதாக அப்போது ஒரு எண்ணம் வந்துவிட்டது. பாண்டிய தேசம் போகின்ற நினைப்பை அறவே அறுத்துவிட்டேன். திருமணம் என்கின்ற விஷயத்தையும் மனதிலிருந்து நீக்கிவிட்டேன். இறைவனுக்கு மிக உயரமான ஒரு கோவில் ஒன்றை ஒரு தனி மனிதர் எழுப்புகிறார். அவருக்கு உதவி செய்வதை விட வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் என்ன இருக்க முடியும் என்று முடிவுக்கு வந்துவிட்டேன். ஆனால் நீங்கள் வைணவர் அல்லவா? என்ன வைணவம் என்ன சைவம், எல்லாம் ஒன்றே, எல்லாம் பேரொழியே. வைணவமும் சைவமும் நாம் வகுத்த வழிகள். அது ஒரு வழி, இது ஒரு வழி. எல்லா வழியும் நல்ல கதிக்கு இட்டு செல்லத்தான் முயற்சிக்கின்றன. நடக்கத்தான் நமக்கு தெம்பு இருக்க வேண்டும். குணசீலரே, மிக தெளிவாகவும் அமைதியாகவும் பேசுகின்ற ஒரு பாண்டிய வீரனை முதன் முதலில் பார்க்கிறேன். இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அனுபவம் அம்மா, அனுபவம். 7 வருடங்களாயிற்று என் கிராமமும் என் கிராமத்து மக்களை பார்த்து. தினம் தினம் புதிய உலகம், தினம் தினம் புதிய மனிதர்கள். இடையராத திகைப்பில் ஆள்பவன் என்னைப் போல்தான் பேசுவான். குணசீலரே, இந்த சோழ தேசத்தில் உமக்கு எப்போது சிக்கல் ஏற்பட்டாலும் என்னிடம் ஒரு தகவல் தெரிவிங்கள். புத்தான பொன்னங்கைக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று யார் மூலமாவது ஓலை கொடுத்து அனுப்புங்கள். உங்கள் பிரச்சனையை என்னால் தீர்க்க முடியும். கனிவோடு பொன்னங்கை கூறினார். அம்மா, என் மீது ஏன் இத்தனை கரிசனம்? வியப்போடு குணசீலன் கேட்குறான். இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.